நட்புனா என்ன அப்படின்றத இந்தியா கிட்ட இருந்து தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி பிரேசில் அதிபர் வந்து இப்ப நம்ம பண்ண உதவிக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அவர் எப்படி அப்படி என்ன சொன்னாரு அப்படின்றதான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்து பல உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு வந்தோம். சில நாடுகளுக்கு வந்து இலவசமா கொடுத்து வரோம், சில நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு வரோம். ஸோ அப்படி வந்து நம்ம பிரேசிலுக்கு ஏற்றுமதி பண்ணதுக்கு பிரேசில் அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா ஒரு இமேஜை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா, அனுமன் வந்து சிரஞ்சீவி மலையை பேத்துட்டு போவார் இல்லையா, ஸோ அந்த சிரஞ்சீவி மலையை கொண்டு போகிற மாதிரி அதுக்கு பக்கத்தில் கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்து ஒரு சிரஞ்ச் மாதிரி வந்து ஒரு இமேஜை போட்டிருக்காங்க. ஸோ அந்த அனுமன் வந்து மேப்பில் பார்க்கும்போது இந்தியாவிலேருந்து பிரேசில் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற மாதிரி, அதாவது எப்படி வந்து லட்சுமணன் வந்து தன்னோட உயிருக்காண்டி போராடிட்டு இருந்தப்ப அனுமன் வந்து சிரஞ்சீவி மலையை அந்த மூலிகையை கொண்டு போகிறதுக்காண்டி சிரஞ்சீவி மலையை பேத்துட்டு போனாரோ, அதே மாதிரி பிரேசிலில் கொரோனாக்காண்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்க மக்கள் கொரோனா தொற்று வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்களே, ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்காண்டி நம்ம இந்தியா வந்து கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்து அங்க கொண்டு போய் அங்க உள்ள மக்களை காப்பாத்துது அப்படின்ற மாதிரி தன்யவா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது உண்மையிலே வந்து புல்லரிக்கிறது, நம்ம பண்ண உதவிக்கு இந்த மாதிரி புராணங்கள்லாம் எடுத்து படிச்சு இப்படிலாம் வந்து ஒரு வகையில நன்றி சொல்லியிருக்காரு அப்படின்றப்ப உண்மையிலே வந்து பெருமையா இருக்குங்க. ஸோ நம்ம இந்தியாவில் கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இதை மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணும்போது உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவோட செல்வாக்கு வந்து அதிகரிச்சுட்டே போகுதுங்க. ஸோ இதை தான் வந்து அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மாதிரி நண்பன் வந்து யாருமே இருக்க முடியாது, இந்தியா தான் வந்து உண்மையான நண்பன். ஏன்னா நம்ம இந்தியா வந்து நேபாள், மியான்மர், பங்களாதேஷ், மால்தீவ்ஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7 நாடுகள் வரைக்கும் ஃப்ரீயாகவே இந்த கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்தை கொடுத்துருக்கோம். அது போக பிரேசில் இது போன்ற நாடுகளுக்கும் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த டைமில் இந்த நினச்சா நம்ம எக்ஸைஸ் டியூட்டி அதிகப்படுத்தி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பணம் அதிகமாக வாங்குகிறோம்ப்பா, இப்போ நாங்கள் வந்து ரேட் அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் வந்து நம்ம காசு பார்க்கலாம். ஆனால் இது வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன், எல்லாரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நிலையில் நம்ம வந்து மனிதாபிமான அடிப்படையில் தான் வந்து எப்பயுமே இந்தியா வந்து இருக்கும் அப்படின்றத வந்து இப்போ உணர்த்திருக்கு. அதனால தான் அமெரிக்கா வந்து பாராட்டியிருக்காங்க, ஃபார்மசி ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மருந்துகள் உற்பத்தி பண்ணுறதுல அதிகமாக வந்து நம்ம வந்து இந்தியா வந்து இடம்பெறனால, ஸோ இப்போ வந்து இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துருக்கதை நினைக்கும் போது ரொம்பவே வந்து பெருமையாக இருக்குது. ஸோ இந்தியா மாதிரி நல்ல மனசு யாருக்குமே வராதுப்பா அப்படின்றத வந்து அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு இந்தியா வந்து எவ்வளோ ஒரு நல்ல நாடு அப்படின்றத நினைக்கும் போது பாசிட்டிவாக வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கொடுத்ததை பார்த்து சைனா என்ன பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு வந்து 500,000 டோசஸை நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்கள் வந்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் குரேஷி அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்டவுடனே பாகிஸ்தான் வந்து கொண்டாட்டத்தில் இருக்காங்க, நாங்கள் வந்து எங்களுக்கும் வந்து கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்து கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அதை பாகிஸ்தானை தவிர சீனாவோட கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்தை வேற யாருமே வாங்க மாட்டாங்க. பாகிஸ்தான் கூட வாங்கி அதை யூஸ் பண்ணுது அப்படின்றது சந்தேகம் தான். ஏன்னா பெரிய பெரிய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வந்து பூஜை பண்ணுறதுக்கு தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப சைனாவோட நம்பகத்தன்மை உலக நாடுகள் மத்தியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம நாளுக்கு நாள் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ண பண்ண தான் நம்மளோட செல்வாக்கு வந்து உலக நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை வந்து பார்க்க முடியும். பிரதமர் மோடி அவர்களோட பாலிசி நெய்பர் ஃபர்ஸ்ட் அப்படின்ற பாலிசியை வந்து இன்னைக்கு இந்தியா ப்ரூவ் பண்ணி பல உலக நாடுகளுக்கு கிட்டத்தட்ட 13 நாடுகளுக்கு மேலே கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்தை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலே நல்ல விஷயம். ஆனால் இங்கே உள்ள ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து போட்டால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருது, இதை பிரதமர் மோடி அவர்கள் முத போட்டாரா, அவர் போட்டாரா, இப்படி போட்டாரான்னு சொல்லிட்டு தேவையில்லாத புரளிகளை எப்படி வந்து இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்தை வச்சு என்னென்னலாம் வந்து வதந்திகளை கிரியேட் பண்ண முடியுமோ, ஏதாவது வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வேணும்னே வந்து ஷேர் பண்ணி இதை பற்றி தப்பான புரளிகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நாடோட செல்வாக்கு உலக நாடுகள் மத்தியில் வளர்ந்துக்கிட்டே தான் வந்து போகுது. இதை இங்கே உள்ளவங்க ஒரு சில பேர் புரிஞ்சுக்காமல் வேணும்னே புரளிகளை வந்து பரப்பிட்டு வரு இருக்காங்க. ஸோ இதை தான் வந்து வள்ளுவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நட்புன்றது நம்ம எப்படி வந்து நம்மளோட ஆடை விலகும் போது நம்மளை அறியாமலே போய் அதை சரி பண்ணுறோமோ, அதே மாதிரி உண்மையான நண்பனுக்கு வந்து ஆபத்து வரும்போது நம்ம போய் வேமா உதவணும் அப்படின்றதான் வந்து வள்ளுவர் அப்பயே சொல்லியிருக்காரு. அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு இந்தியா நம்ம நாடையும் பாதுகாத்து உலக நாடுகளையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் நடக்குது அப்படின்றது. ஸோ இப்போ மட்டும் இல்லை, கொரோனா வைரஸ் பேண்டமிக் சுச்சுவேஷனில் கூட நம்ம என்ன பண்ணோம்னா, அப்போ வந்து ஹைட்ராக்சிக்ளோரோக்வின்
ஐஸ்கிரீம் இது மாதிரி சில டேப்லெட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே மற்ற நாடுகளுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் அந்த டைமில் சைனா போன்ற நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இப்போ வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ரேட் வந்து அதிகப்படுத்தி, ஸோ டிமாண்ட் கிரியேட் பண்ணும்போது அதுக்கான மருந்து விலைகளையும் வந்து அதிகப்படுத்தினாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி கிடையாதுங்க, நம்ம காசை வந்து எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம். இந்தியா வந்து நம்பகத்தன்மையான நாடு அப்படின்ற பேர் இருக்கு இல்லையா, ஸோ இது கிடைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.